ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உதய் டாக்ஸ். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற என்னென்னு பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி கடற்கரை. எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கீங்க, தனுஷ்கோடி வந்து இந்தியாவோட எண்டுன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இடம் கூட அதுதான். அதாவது தனுஷ்கோடி எங்கே இருக்குன்னா ராமநாதபுரம், அதாவது நம்ம ராமேஸ்வரம் பக்கத்துலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் போனீங்கன்னா தனுஷ்கோடி இருக்கும். ஆக்சுவல் இப்போ நீங்கள் பார்க்குற இடம் வந்து தனுஷ்கோடி கிடையாது, அரிசல் முனைன்னு சொல்லுவாங்க. தனுஷ்கோடிக்கு தனுஷ்கோடியை தாண்டி வர இடம் தான் அரிசல். இதுதான் கடலோட எண்டு, அதாவது பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் கடலாக இருக்கும், நடுவில் ரோடு, அது தனுஷ்கோடி. அதாவது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது ஒரு தனித்தீவுன்னு கூட சொல்லலாம். இது ஒரு தனித்தீவு தான். அதாவது 1964 வந்த புயலில் இங்கே இருந்த தனுஷ்கோடி நகரமே, அதாவது ஒரு அந்த கிராமமே ஃபுல்லாக அழிஞ்சு போச்சு. ஏன்னா அப்போதைக்கு பார்த்திங்கன்னா நைட்டில் லைட் வசதி, கரண்ட் எதுவுமே கிடையாது, இருட்டிலேயே, அதாவது புயல் வந்ததுனால யாருக்கும் எதுவும் தெரியாமல் எல்லாருமே கடலில் அடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அங்கே எதுவுமே கிடையாது. அதாவது இதோட பியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இப்போ நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு இருக்கிறது வந்து ரெண்டு பக்கம், அதாவது சுற்றியும் கடலாக இருக்கும், நடுவில் மட்டும்தான் ரோடு. ஒரு பக்கம் வங்காளாதிரியோட, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்திய பெருங்கடல். இது ரெண்டும் சங்கமிக்கிற இடம் தான் தனுஷ்கோடி. அதாவது இங்கேருந்து நீங்கள் இங்கேருந்து இலங்கைக்கு போகணுன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லணும்னா 15 கிலோமீட்டரில் நீங்கள் இலங்கை போயிடலாம் இந்த இடத்துலேருந்து. பாருங்கள், இப்போ அலை அடிக்குதுல்ல, ஒரு பக்கம் அலை அடிக்கும், ஆனால் இன்னொரு பக்கம் அலையே இருக்காது. பாருங்கள், அந்த கடல்லேருந்து அலை அடித்து அந்த தண்ணி இந்த பக்கம் இந்த கடலில் சேரும். நல்லா பாருங்கள், ஏன்னா இதுலேருந்து அது போய் ஜாயிண்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த கடல். இது பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு? உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அலை அடித்து இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போகும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் பெருசாக சுற்றி பார்க்குறது அளவுக்கு எதுவுமே இருக்காது, வெறும் இந்த கடல் மட்டும்தான் இருக்கும். அந்த அரிசல் மணிக்கு போய்ட்டு சுற்றி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பீச்சில் யாருமே குளிக்கவே மாட்டாங்க, இதில் குளிக்கவே முடியாது இந்த பீச்சில், ஏன்னா இது ரொம்ப ரிஸ்க்கும் கூட. இங்கே வந்து அலை ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த இருக்கிற கடல்லே, தனுஷ்கோடியில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே அதிக அலை அடிக்கிற இடம் இதுதான். அதாவது பார்த்திங்கன்னா இதோட அலை மட்டுமே 12 அடி உயரம் வரைக்குமே அலை அடிக்குமா இங்கே, அப்படி ஒரு பீச் இது. அதாவது இந்த இடத்துக்கு பாருங்கள், எல்லோரும் மேக்ஸிமம் வந்தவங்க எல்லாமே ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாமே ராமேஸ்வரம் டூர் வந்தவங்க எல்லாருமே இங்கே வந்து பஸ் டிரான்ஸ்போர்ட் அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்காது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மணல் அலை, அதாவது காற்றுலேயே மணல் அடிச்சுக்கிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. நல்லா பாருங்கள், இதெல்லாம் மணல் காற்றுல அவ்வளோ, அது புயல் மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து அங்கே நிற்கவே முடியாது, அந்த அளவுக்கு காற்று இருக்கும். காற்று கண்டினியூஸாக அடிக்கும், அந்தளவுக்கு காற்று இருந்துக்கிட்டே இருக்கும், மணல் வந்து முகத்தில் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இடம் பாருங்கள், ஒரு பக்கம் அலையே இல்லை, இந்த பக்கத்தில் சுத்தமாக அலை கிடையாது, நடுவில் கொஞ்சம் மணல் இருக்கும், அலையே கிடையாது. இங்கே ஒரு சில பேர் மீன்லாம் பிடிக்கிறாங்க. பாருங்கள், இங்கே இப்போ வந்து இந்த லோக்கலில் இருக்க ஆளுங்க வந்து மீன் பிடிச்சிட்டு வந்துட்டு மீன் இது பண்ணுறாங்க. நல்லா பாருங்கள், பாருங்கள் ஒரு சில பேர் மீன் பிடிச்சிட்டு அங்கேருந்து வராங்க. பாருங்கள், இங்கே இருக்க லோக்கல், அதாவது அங்கே வாழ்கிற மக்களுக்கு பார்த்திங்கன்னா மீன் பிடிக்கிறது இதுதான் தொழிலாகவே இருக்கும். அவங்க வெளில எங்கேயும் போகிறது கிடையாது. அங்கே ஒரு மீன் போனால் ஒரு 200 குடும்பம் இருக்குது. பாருங்கள், இவங்களுக்கு மீன் பிடிக்கிறது, அந்த சங்கு சிற்பி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணுறது, இதுதான் அவங்களோட அன்றாட வாழ்க்கைக்கான தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு இவங்க யூஸ் பண்ணுறாங்க. பாருங்கள், இங்கே எல்லாருமே வந்து ஃபேமிலியாக தான் வந்திருப்பாங்க, ஏன்னா யாருமே வந்து ஒரு சிங்கிளாக வர மாட்டாங்க, ஏன்னா சிங்கிளாக போயிட்டுலாம் வர முடியாது, ஏன்னா எதுவுமே தெரியாது. நம்ம வந்து ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட போகிறது தான் கரெக்டாக இருக்கும். ரீசன் என்னென்னா, இங்கே வந்து ஒரு டைமுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பஸ்ஸே இருக்காது. இந்த ஊருக்கு போகணுன்னா
பார்க்குறதுக்கு போகிறதுனா லாஸ்ட் பஸ் அதாவது நீங்கள் ராமேஸ்வரத்துலேருந்து போகிறீங்கன்னா 4:30 ஒரு பஸ்ஸு கிளம்பும், அதுதான் அங்கே போய் 5:30 சேரும். அதுதான் வந்து தனுஷ்கோடிலேருந்து ராமேஸ்வரம் வர்றது கடைசி பஸ். அதுக்கப்புறம் பஸ்ஸே கிடையாது. அப்படி நீங்கள் வரணும்னா 25 கிலோமீட்டர் வந்து நடந்து தான் வரணும். கல் இதெல்லாம் போட்டு இவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் வந்து நார்மலாக வரும் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலை அடித்து அடித்து காற்று அடித்து அடித்து ஃபுல்லாக மணல் மேடாக தான் இருக்கும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு ஆட்டோ கார் எதுவும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து திரும்ப ஆட்கள் அதாவது ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்கிற ஆஃபீஸ்லேருந்து அதுக்கப்புறம் ஜெசிபி இதெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு மணல் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் பஸ்ஸே போக முடியும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் ஈவன் இப்போயே வரைக்கும் இருக்குது. ஈவினிங்க்கு அப்புறம் அங்கே யாருமே தங்க மாட்டாங்க. ஏன்னா ஈவினிங் நைட் டைம் வந்து பார்த்திங்கன்னா அலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து அந்த லோக்கல் பீப்புள்கிட்ட பேசும்போது எப்படி சொன்னாங்கன்னா இங்கே வந்து அலை இருக்கும், நாங்கள் நைட்டில் யாருமே தங்க மாட்டோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஏன்னா ஈவன் அதுக்கப்புறம் நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு பஸ்ஸை விட்டுட்டீங்க, அந்த லாஸ்ட்டு பஸ் வந்து 5:30 அந்த பஸ்ஸை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அடுத்தது உங்களை கூப்பிட்றது யாருமே வரமாட்டாங்க. அந்த பக்கத்தில் ஹெல்ப்பு கால் வந்தால் மட்டும்தான் உண்டு. இல்லைன்னா நைட்டு ரோந்துக்காக வர அந்த போலீஸ்காரங்க யாராவது வந்து உங்களை பார்த்து பிக்கப் பண்ணிட்டு போனால் மட்டும்தான் உண்டு. இல்லைன்னா நீங்கள் அங்கேயே தான் இருக்கும். பாருங்கள் உங்களுக்கு இந்த ரோட்டில் பாருங்கள் நிறையா தண்ணி. நார்மலாகவே வந்து இந்த ரோடு ஃபுல்லாகவே நான் வரும்போது பார்த்தீங்கன்னா நான் பஸ்ஸில் வந்தேன். ஆக்சுவலி நான் பஸ்ஸில் வந்துட்டுருந்தாலும் என்னால் சரியாக வீடியோ எடுக்க முடியல. பஸ்ஸில் வரும்போதே நான் பார்த்தேன் ரோடு ஃபுல்லாகவே தண்ணியாக வந்துச்சு, மணல் மணலாகவே இருந்தேன். அப்போ நான் டிரைவர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார், இல்லைப்பா இங்கே வந்து அலைய வந்து அதிகமாக இருக்கும், ஈவினிங் டைமில் காற்று மீன்ஸ் அது வந்து காற்று அடிக்கும்போது டிரைவரால் பஸ்ஸு கூட ஓட்ட முடியாது அந்த அளவுக்கு இங்கே வந்து காற்று அடிக்கும். அதேமாரி எல்லா விண்டோவுமே க்ளோஸில் தான் இருக்கும். பேசுகிறேன்னா மணல் வந்து காற்றுல அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதை நான் வந்து நேராகவே பார்த்துருக்கேன். ஏன்னா என்னால் நீ உட்காரவும் முடியல. ஈவன் நடந்து போகும்போது கூட ரோடு ஃபுல்லாக ஒரே மணலாக தான் இருந்துச்சு. வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும், உங்களால் நிற்கக்கூட முடியல அப்படி ஒரு காற்றடிக்கும். ஆனால் ஒரு நல்ல பிளேஸ் போயிட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸுங்களோட போயிட்டு பார்த்துட்டு அங்கே வேறு எதுவுமே இருக்காது. ஈவன் நீங்கள் இப்போ நீங்கள் பார்க்குற இடம் வந்து அரிசல் மனை, இங்கே நீங்கள் ஏதாவது சாப்பிடணுன்னா கூட அங்கே ஒரு கடை கூட கிடையாது. அங்கேருந்து திரும்ப ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் வந்தால் தான் தனுஷ்கோடி. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோட் சைட் ஃபுல்லாக வந்து கடைங்க இருக்கும். அங்கே தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபுட் வேணுமா என்னது அவங்க அங்கே பார்த்திங்கன்னா வெறும் மீன் குழம்பு சாப்பாடு. ஏன்னா இங்கே வாழ்வாதாரம்னு பார்த்திங்கன்னா மீன் தான். ஸோ உங்களுக்கு வந்து அந்த சீ ஃபுட் வந்து நிறைய கிடைக்கும், அந்த வெரைட்டிஸ்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இடங்கள் தான் பாருங்கள் எவ்வளோ மணல் அந்த ரோடு பாருங்களேன் மணல் எவ்வளோ வந்து அடித்து நிற்கிது உங்களுக்கே தெரியுது. இதெல்லாம் அந்த காற்றுல வந்த மணல் தான்.
பாருங்கள் இங்கேயும் வந்து முத்துமணி மாலை, அதாவது இவங்க கடலுக்கு போயிட்டு வரவங்க எல்லாமே வந்து அந்த சிற்பிலேருந்து எடுக்கிறத வச்சு தான் இவங்க மாலை செஞ்சு லோக்கலில் வந்து சேல் பண்ணுறாங்க. நீங்கள் பாருங்கள், ஆனால் உங்களுக்கு வந்து இங்கே எல்லாமே பியூராகவே கிடைக்கும், ரொம்ப அதே மாதிரி காஸ்ட்லியாகவும் கிடையாது. நான் கேட்கும் போது அவங்க கேட்டது 100 ருபீஸ், 10 ருபீஸ், 50 இவ்வளோ தான், மேக்ஸிமம் வந்து 100 ருபீஸ் தான் பார்த்தீங்க. அதே மாதிரி இங்கே ஈவினிங் சன்செட் செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்களேன் அந்த வியூ பார்த்தீங்கன்னா நீங்கள் போகும்போது நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. இதெல்லாம் பழைய வீடுங்க பாருங்கள், அந்த தனுஷ்கோடி அழிஞ்சு போனதுக்கான ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்கள். இப்போ இதெல்லாம் இந்த நார்மலாக கூரை போட்டிருக்கிறதெல்லாம் இப்போல்லாம் இருக்கிற இடம், ஆனால் பின்னாடி பாருங்கள் எல்லாமே பழைய இடிஞ்ச கட்டடம் இதெல்லாம் இருக்குது. ஏன்னா இங்கே இருந்ததுக்கான ஆதாரமே அந்த பில்டிங்ஸுங்க தான். நான் சொன்னேன் இல்லையா, இந்த 4-5 கடைங்க தான் இங்கே இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்காக. வரணுன்னா இந்த கடைங்க தான், இந்த கடைங்க தான், இவ்வளோ தான் உங்களுக்கு வந்து பெருசாக எதுவும் கிடைக்காது. பாருங்கள் பின்னாடி வந்து அந்த மண்டபம் மாதிரி தெரியுது பாருங்கள், நல்லா 4 தூண் மாதிரி. இதெல்லாம் வந்து பழைய தனுஷ்கோடி அழியிறதுக்கு முன்னாடி இருந்த பில்டிங்கு. ஏன்னா அழிஞ்சதுக்கப்புறம் எல்லாமே அழிஞ்சதுக்கப்புறம் இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சில செவருங்க இதுதான் இருக்கும், ஒரு சில வீடுங்க. அதாவது அது வந்து யாருமே பழக்கத்திலே இல்லை. பாருங்கள் இப்பயும் வந்து ஃபேமிலிங்க இருக்காங்க, நார்மல் ஷெட்டு போட்டு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு இந்த 25 கிலோமீட்டரில் பார்த்திங்கன்னா ஒரு 200 ஃபேமிலிக்கு மேலே இருக்க மாட்டாங்க, அவ்வளோதான் மேக்ஸிமம் அவ்வளோதான் இருப்பாங்க. இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து இடிஞ்சு போன பழைய பில்டிங் பாருங்கள். இப்போ புதுசாக ஸ்கூல்லாம் அங்கே கட்டியிருக்காங்க, பட் மக்கள் போகிறாங்களா இல்லையான்றதுலாம் தெரில. அங்கே வந்து ஸ்கூல் இருக்குது, நம்ம லைட் ஹவுஸ்லாம் இருக்குது அங்கே வச்சாங்க. ஆட்கள் ஆனால் வந்து போயிட்டு தான் இருக்காங்க, ஆனால் 6 மணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா நான் வந்து பஸ்ஸை மிஸ் பண்ணிவிட்டு அங்கே வெயிட் பண்ணும்போது அந்த லோக்கல் பீப்புள் வந்து பேசும்போது உங்களுக்கு பஸ்ஸே தெரியாது, லாஸ்ட் பஸ் 5:30 நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் யாராவது நாங்கள் போய் சொல்லிவிட்டு அந்த இடத்துல ஆட்டோ வந்தால் மட்டும்தான் வந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸோ பாக்ரேஸ் எங்களுக்காக அந்த லாஸ்ட் பஸ்ஸு திரும்ப ஒரு 6:15 வந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி ஒரு 1/2 hour ரீச் ஆகிட்டோம் ராமேஸ்வரம் பாருங்கள். ஆனால் இங்கேயும் வந்து இப்போதைக்கு ஆட்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க, அதிக பேர் இல்லை பட் ஒரு 100-200 பேர் இருக்காங்க. ஆனால் உங்களால் வந்து ஆட்களே பார்க்க முடியாது. நீங்கள் நார்மலாக ட்ராவல் பண்ணும்போது ரோட்டு ஓரத்தில் வீடுங்கள்லாம் இருக்கும், ஆனால் ஆட்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் ஜனங்களை பார்க்கணும் அப்படின்னாவே வந்து தனுஷ்கோடி அந்த அரிசல் அணை எண்டில் தான் பார்க்க முடியும், அதேமாரி தனுஷ்கோடியில் பார்க்க முடியும். அந்த லைட் ஹவுஸ் பக்கத்தில் நிறைய கடைங்க இருக்குது பாருங்கள், இங்கே தான் பார்க்க முடியும் நீங்கள் ஆட்களை. மற்ற இடத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது, மற்ற இடத்துல ஆட்களே இருக்க மாட்டாங்க. ரோடு போடும் வீடுங்க இருக்கும், ஆனால் ஆட்கள் யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாமே கூட்டியே தான் இருக்கும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோ. ஸோ இன்னும் நிறையா வீடியோ அப்டேட் பண்ணுவேன், ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், என்னோடய பேஜை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.